ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபேரடே. இன்றைக்கி உள்ள நம்ம ட்விட்டரில் பார்க்கக்கூடியது ரெசிஸ்டர்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ரெசிஸ்டர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு டெய்லி டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நாம் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு போவோமா? கைஸ், இனிஷியலாக ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கூகுளில் போவோம். ஸோ கூகுளில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா விக்கிபீடியா. விக்கிபீடியா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ரெஃபரன்ஸான வெப்சைட். ஸோ அதுக்குள்ளே போகும்போது இனிஷியலாக ரெசிஸ்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபுல்லுமே கோத்ரூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் பேர் தான் ரெசிஸ்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்பில் சாரி நம்ம ரெசிஸ்டரில் விக்கிபீடியாவில் ரெசிஸ்டர் பற்றி ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு குடுவையில் தண்ணி இருக்குது. ஒரு குடுவையில் தண்ணி வந்து வெளியே அவுட்லெட் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு பைப் மூலமாக. லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே குடுவையில் தான், அதே குடுவையில் அதே அளவு தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணி வெளியே போகிறத வந்து நடுவில் கொஞ்சம் ஹேர் மூலமாக தடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க ரெசிஸ்டர். ஒரு ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பாஸ் ஆகிற கரண்ட் ரொம்ப வேகமாக, எலக்ட்ரான் ஃப்ளோ ரொம்ப வேகமாக இருக்குது. நடுவில் வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து கரண்ட் அப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டரை போடுறாங்க. அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணால் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ண, அதாவது அதிகமாக போகக்கூடிய கரண்ட்டை கட்டுப்படுத்தி லிமிட்டடாக போகுது. ஸோ இதனால தான் ரெசிஸ்டரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணுறதுக்காக, அதாவது கரண்ட் அப்போஸ் பண்ணுறதுக்காக தான் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வோல்டேஜை வந்து டிவைட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ரெசிஸ்டரோட மெயின் யூஸே வந்து வோல்டேஜ் டிவைடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்துட்டிங்கன்னா தெவினன்ஸ் தேரம் தென் நார்த்தன் தேரம் எல்லாம் போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். ஈஸியாக படித்தவங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நார்த்தன் அண்ட் தெவினன்ஸ் தேரம் போய் பாருங்கள். தென் முக்கியமான பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்லா வந்து யூனிவர்சல் லா. ஸோ ஓம்ஸ்லாவுக்கும் வந்து இந்த ரெசிஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெசிஸ்டரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சைமன் ஓம். ஸோ இவர் தான் ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சது. அவரோட நேம் ஓம் அப்படிங்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம், ஓம்ஸ்லா படிக்கிறோம் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை ஓம்னே வச்சுருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போது இந்த ரெசிஸ்டரை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரெசிஸ்டரை செய்கிறதுக்காக இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல், ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல். அதாவது இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னாலே ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல். அது கூட கார்பன் மிக்சர் யூஸ் பண்ணாங்க. கார்பன் மிக்சர் இஸ் குட் ஃபார் கனெக்டிங். ஸோ இந்த இன்சுலேஷன் அண்ட் கார்பன் மிக்சர் இந்த ரெண்டோட காம்பினேஷனோட லெவலை பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ரெசிஸ்டரை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டரை இப்போ பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாகவே இருக்குது. ஓகேயா? அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை தான் நாம் இப்போ பார்க்கக்கூடியது. இது வந்து சிங்கிள் அண்ட் பேக்கேஜ் ரெசிஸ்டர். ஸோ இந்த சிங்கிள் அண்ட் பேக்கேஜ் ரெசிஸ்டரை விடுவோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர்ஸ் தான் நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர், இது வந்து மார்க்கெட்டில் இப்போ லோக்கலாகவே அவைலபிளாக இருக்கக்கூடிய ரொம்ப லோ காஸ்ட் காம்பனன்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியில் சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் பேஸ் ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து நம்மளோட ஹார்ட்வேர் ரொம்ப 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 காம்பாக்டாக இருக்குது. ஸோ இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டரை வந்து செராமிக் சிப், அதாவது செராமிக் மெட்டீரியல் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதோட டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.02% தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர். கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டரை பற்றி சொல்லணும்னா கூகுளே போய் பார்த்துருமே, கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர். ஸோ கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர் தான். இந்த கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டரும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதோட டாலரன்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா +/-5%. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு மார்க்கெட்டில் போகிறோம், மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர் தான் கிடைக்கும் நமக்கு. இதை தான் வந்து நம்மளோட பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணி நாம் இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி நாம் அப்ளை பண்ணுறோம். தென் மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர் அண்ட் ஓகே. ஸோ இதுதான் ஜென்ரலாக ஒரு ரெசிஸ்டரோட இன்ட்ரோடக்ஷன்.
ஸோ இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஓம்ஸில் கற்றுக்கணும், தென் எப்படி ரெசிஸ்டன்ஸோட கலர் கோடை வச்சு வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டரை பற்றி நீங்கள் இன்னும் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் நேம் பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ராய்டு, எலக்ட்ராய்டுங்கிற ஆப்பு. ஸோ இந்த எலக்ட்ராய்டுங்கிற ஆப்பு போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் நம்மளோட ரெசிஸ்டரை பற்றி இன்னும் டெப்த்து, அதாவது ரெசிஸ்டரை பற்றி படிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் அண்ட் ஸோ ஒன் ELECTROID எலக்ட்ராய்டு. ஸோ ஆப்பு எலக்ட்ராய்டு ஆப்பு இருக்கான்னு பார்த்துருவோம். சாரி கைஸ், எலக்ட்ராய்டு ஆப். ஓகே, நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போய் சாரி ப்ளே ஸ்டோரில் போய் எலக்ட்ராய்டு சர்ச் பண்ணுங்கள், டெஃபினட்டாக எலக்ட்ராய்டு பற்றின டீடெயில்ஸ் கிடைக்கும். இன்னொன்று நமக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணல வீட்டில் ஃப்ளோரசன் குண்டு பல்பு, இந்த குண்டு பல்பு ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஒரு ரெசிஸ்டர். ஓகேயா, ஸோ இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ரெசிஸ்டர். ஏன்னா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் அது பேன் ஆகாது. ஃப்ராங்காக சொன்னால் ரெசிஸ்டர் எப்படி கரண்ட்டை ஃப்ளோ வந்து கட்டுப்படுத்து அப்படின்னா ஹீட் மூலமாக தான். ஹீட் மூலமாக வந்து பவரை வந்து ஜஸ்ட் வெளியே தடையிறது, தேவையான அளவு பவரை மட்டும் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதுதான் உண்மையிலே ரெசிஸ்டன்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க். ஓகே, ஸோ ஐ தாட் ரெசிஸ்டர்னா என்ன நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ மேலும் தகவல்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் கூகுளே போய் பார்த்துக்கலாம். இந்த டியூட்டோரியலில் நீங்கள் பார்த்தது ரெசிஸ்டர்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி மேலும் மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டியூட்டோரியலில் சந்திக்கலாம்.